ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் ஏற்கனவே பட்டி இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இனி அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நேர் கட்டிங், அதனால் முன்பக்கம் தனியாக பின்பக்கம் தனியாக கட் பண்ணி எடுக்கலை. இந்த ஷோல்டரில் ஜாயிண்டாக தான் இருக்குது, அதில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தை ஷோல்டர்லேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது பின்பக்க முதுகு பகுதி நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம இப்போ தச்சிக்கலாம். அந்த மார்க் பண்ணி விட்ட இடம் வரைக்கும் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கம் முதுகும் மடித்து தைச்சாச்சு. இனி முன்பக்கத்துக்கும் அது மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறோம். அதே அளவு முன்பக்கத்துக்கும் மடித்து தைச்சிடணும். இந்த ப்ளவுஸ்க்கு பட்டி கிடையாது, அதனால் பின்பக்கம் முதுகு மாதிரியே முன்பக்கத்தையும் மடித்து தைச்சிடணும். இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சிக்கலாம். முன்பக்கம் ரெண்டு பீஸ் அதுவும் இப்போ மடித்து தைச்சாச்சு. இதில் முதுகு பகுதி, ஷோல்டர், அப்புறம் முன்பக்கம் இது எல்லாமே இப்போ தச்சாச்சு. இனிமே டாட் பிடிச்சிக்கலாம். முன்பக்கத்துக்கு ஒரு டாட் வருது, அதை இப்போ பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி முன்பக்க பீஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, சமமாக வச்சுக்கோங்க. இப்போ முன்பக்கத்தில் இந்த ஊக்குப்பட்டி வரும் அந்த இடத்துல இருந்து நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த டாட்டில் மடித்து விட்ருக்காங்கல்ல அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அந்த தையல் வேறு இடம் நேர் மார்க் பண்ணலை, மடித்து விட்ருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஹைட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுவும் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடிப்பாகத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இதில் டாட் எந்த அளவு பிடிச்சிருக்கிறாங்களோ அளவு எடுத்து அதே அளவு நம்மளும் டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு தான் பிடிச்சிருக்கிறாங்க, அதே அளவு நம்மளும் இப்போ டாட் பிடிச்சிடலாம். முன்பக்கத்துக்கு அந்த மார்க் பண்ணி விட்டுருக்கிற இடத்துல இருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் முன்பக்கத்துக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டாட் பிடிச்சாச்சு. இனிமேல் பின்பக்கத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ டாட்டு அளவு மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸையும் இந்த மாதிரி அந்த சென்டர் தையல் வருது இல்லைங்களா, சைடு ஜாயிண்ட் தையல், அந்த ரெண்டு தையலும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். முன்பக்கத்துக்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து அந்த டாட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணாமல் இந்த மடிச்சு விட்ருக்காங்களே அந்த இடத்துல மார்க் பண்ணணும்.
இப்போ இதை அப்படியே தையல் போட்டு விட்டுடலாம். இதுலேயும் நமக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை அளவு ப்ளவுஸ்லேருந்து அளந்து அதையும் மார்க் பண்ணி அந்த ஹைட் அளவுக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பின்பக்க டாட்டு தச்சு முடிச்சாச்சு. இனிமேல் கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையை நாம் எப்போதுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அடித்து தச்சுட்டேன். இனிமேல் ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பட்டன் வச்சு தான் கேட்டிருக்கிறாங்க, அதனால் ஊக்குப்பட்டி வீப்பட்டி எப்படி தைப்போமோ அதே போல் தான். ஆனால் வீ வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக தச்சு விடணும், அவ்வளவு தான். இந்த மாதிரி தச்சுக்கலாம். இனிமேல் கழுத்து தைக்கலாம். கழுத்து தைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வச்சு கழுத்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து ஹெம்மிங் பண்ணாமல் மிஷின் தையல் தான் போட போகிறேன், அதனால் அந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி தைப்போம் அப்படி தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணுற இடத்துல மிஷின் தையல் அப்படியே போட்டு விட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டேன். இனிமேல் இந்த சைடு ஜாயின் தையல் போட்டுடலாம். பின்பக்கத்தில் இப்போ அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கிறேன். அளவு ப்ளவுஸையும் இதே மாதிரி மடித்து போட்டுட்டு அந்த சைடு ஜாயிண்ட் தையல் எந்த இடத்துல வருதோ அதே இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மடிப்பாக ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல சைடு ஜாயிண்ட் தையல் வருது, இதே இடத்துல ரெண்டு பீஸ்க்கும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முன் பக்கத்துக்கும் அதே போல் அந்த ஊக்குப்பட்டி வருது இல்லைங்களா, அதே இடத்துல வச்சுக்கிட்டு இந்த தையல் எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த சைடு ஜாயின் தையல் வருது, இந்த இடத்துல அதே போல் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். முன் பக்கத்துக்கும் அது மேலே ரெண்டு இடத்துக்கும் ரெண்டு பீஸுக்கும் இதே போல் நம்ம இப்போ மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கைக்கும் அது போல் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு அந்த தையல் வர்ற இடத்துல அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. பின்பக்கத்துக்குரிய மார்க்கு முன்பக்கத்துக்குரிய மார்க்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுடலாம். அங்கேருந்து தைச்சிட்டு வந்து கையில் மார்க் பண்ணி விட்டுருக்கோம், இது வரைக்கும் அந்த மாதிரி இப்படி நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்ததுக்கப்புறமா அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான அளவு பார்க்கணும். அதுக்காக அந்த எட்ஜிலேருந்து அந்த கடைசி எட்ஜ் வரைக்கும் அளவு ப்ளவுஸையும் நம்ம தச்ச ப்ளவுஸையும் அந்த மாதிரி கொண்டுகிட்டே போகணும். போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம தச்சுருக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சைடில் இந்த மாதிரி மூணு தையல் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம எப்போதும் போடுவோம்ல அதே போல் தான், அவ்வளோதான். இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட்டி கிடையாது, அதனால் யாருனாலும் ஈஸியாக தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.